தமிழ் சினிமாவில் நடிகர் ராமராஜன் நடிகை கனகா நடிப்பில் வெளியான கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் நடித்த நடிகர் நடிகைகளுடைய தற்போதைய பரிதாப நிலை பற்றிதான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். கரகாட்டக்காரன் திரைப்படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமா பார்க்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் 2 ஆண்டுகளுக்கு மேல ஓடி சாதனை புரிந்த ஒரு திரைப்படம். 1989 ஆம் ஆண்டு இந்த திரைப்படம் வெளியாகி ரசிகர்களை சந்தோஷப்படுத்தி 1989 ஆம் ஆண்டு திரைப்படம் கூட சொல்லலாம். தமிழ் சினிமாவில் காமெடிக்கு பஞ்சம் இல்லாத ஒரே திரைப்படம்னா அது கரகாட்டக்காரன் தான். இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் கங்கை அமரன் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல சொன்ன சில விஷயங்களும் இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகளுடைய தற்போதைய நிலை பற்றியும் நம்ம முழுமையாக அந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி கரகாட்டக்காரன் திரைப்படத்தை பிடிச்சவங்க வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் படம் என்றாலும் சரி, எவர் கிரீன் காமெடி என்றாலும் சரி, உடனே நினைவுக்கு வரும் படம் கங்கை அமரன் இயக்கத்தில் வெளியான கரகாட்டக்காரன் தான். இந்த படம் ரிலீஸ் ஆகி இதுவரை 33 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் ராமராஜன், கனகா, கவுண்டமணி, செந்தில், கோவை சரளா, காந்திமதி, வாகை சந்திரசேகர் உள்ளிட்ட பல பிரபல நட்சத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார்கள். காமெடி, பாடல், இசை என பலவற்றிலும் தாறுமாறிட்டடித்து வசூலை அள்ளி குவித்த படம் இதுதான். இந்த நிலையில் இந்த படம் பற்றிய பல சுவாரஸ்ய தகவல்களை இந்த படத்தின் டைரக்டர் கங்கை அமரன் சமீபத்திய பேட்டியில் பகிர்ந்து கொண்டுள்ளார். அதன் விவரங்களை முழுமையாக பார்க்கலாம். கங்கை அமரன் கூறுகையில், இந்த படம் எடுப்பதற்கு முக்கிய தூண்டுகளாக அமைந்திருந்தது தில்லானா மோகனாம்பாள் படம்தான். நாதஸ்வர வித்வானுக்கும் நாட்டிய கலைஞருக்கும் இடையேயான காதல்தான் அந்த படம். ஆனால் ஹீரோ ஹீரோயின் இருவரையும் நடன கலைஞர்களாகவே வைத்து இந்த படத்தை எடுக்க நினைத்தேன். அதற்கு கரகாட்டம்தான் சரியாக இருக்கும் என தோன்றியது. அந்த படத்தில் யாருக்கும் தெரியாமல் சிவாஜி கணேசன் சார் பத்மினி அம்மாவை சென்று பார்ப்பார். அந்த காட்சியை அப்படியே உல்டாவாக எடுத்ததுதான் ஊரு விட்டு ஊரு வந்த பாடல். படம் பூஜை போட்டது முதலே படத்தின் டைட்டில் பெரும் பாராட்டை பெற்றது. நான் எப்போதும் அண்ணன் இளையராஜாவைத்தான் முதல் பாடலை பாட சொல்வேன். அது ராசியாகவும் இருக்கும். அப்படித்தான் டைட்டிலேயே சேர்க்க வேண்டும் என்பதற்காக பூஜையை வீடியோவாக எடுத்து படத்தில் சேர்த்தோம். ஏற்கனவே எங்கள் ஊர் பாட்டுக்காரன் படத்தை ராமராஜன் வைத்து எடுத்தோம். இதுவும் கிராமத்து கதை என்பதால் எங்களின் முதல் தேர்வும் ஒரே தேர்வும் ராமராஜனாகத்தான் இருப்பார் என நினைத்திருந்தோம். உடனடியாக ராமராஜனை சந்தித்து அவரிடம் இந்த கதை குறித்து விவரித்தோம். மேலும் கதையின் தலைப்பான கரகாட்டக்காரன் என்கிற தலைப்பும் அவரிடம் விவரித்தோம். இதை கேட்டவுடனே கிராமத்து கதை என்பதனாலும் கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய திரைப்படம் என்பதற்காகவும் அவர் உடனடியாக இந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டார். ஹீரோவாக நாங்கள் வேற யாரையும் வைத்து நடிக்க வைப்பதற்கு நினைத்து கூட பார்க்கவில்லை. இந்த திரைப்படத்தில் கனகா ஹீரோயினாக நடிக்க யார் தேர்வு செய்தது என கேள்வி எழுப்பபோது, ஹீரோயின் ரோலுக்கு தேவிகாவின் மகள் கனகாவை பரிந்துரை செய்தது கங்கை அமரனின் மனைவிதானாம். தேவிகா நடித்துக் கொண்டிருக்கும் போதே கனகா நடனம் பயின்று வந்துள்ளார். இதனால் மேக்கப் டெஸ்டிற்கு வர முடியுமா என கனகாவை கேட்டுள்ளனர். சரியாக இருப்பார் என அவர் மேக்கப் டெஸ்டிற்கு வந்தபோதே அனைவரும் முடிவு செய்தனர். கனகாவை நடிகையாக அறிமுகம் செய்வதற்காக தேவிகா கனகாவின் நெற்றியில் பொட்டு வைப்பது போல ஒரு அறிமுக சீன் வைத்திருந்தோம் திரைப்படத்தில். இந்த திரைப்படத்தில் வாழைப்பழ காமெடி வந்ததின் கதை பற்றி இயக்குனர் கங்கை அமரிடனும் கேள்வி எழுப்பிய போது அவர் சொன்ன பதில்தான் அனைவருக்கும் அதிர்ச்சியை அளித்திருந்தது. மலையாள படம் ஒன்றில் வந்த சீனை மாற்றி டெவலப் செய்து உருவானதுதான் வாழைப்பழ காமெடி. அதை பல விதங்களில் பல முறை சொல்லி பார்த்துதான் இந்த சீனை உருவாக்கினோம். செந்திலின் கேரக்டரை அழுத்தமாக கொண்டு வர வைக்கப்பட்டதே வெற்றிலை பாக்கு காமெடி. இந்த காமெடி தான் ரசிகர்கள் பலராலும் பல ஆண்டுகளை முடிவு தெரியாம சந்தோஷமா வந்து என்ஜாய் பண்ணி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இதுல செந்திலிடமிருந்து கவுண்டமணியால பதில் வர வைக்கவே முடியாது. ஆனா இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து ஈஸியா வந்து செய்திருக்காங்க. இன்னும் இந்த ஒரு காமெடி வந்து ரசிகர்கள் மத்தியில இன்னும் வந்து பிரபலமா தான் இருந்துட்டு இருக்கு. அடுத்ததா ராமராஜன், நடிகை கனகா இவங்களுடைய தலையில கரகம் எப்படி நின்றது அப்படின்ட்டு கேள்வி எழுப்ப போது அவங்க சொன்ன இன்னொரு பதிலும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிர்ச்சியாவே இருந்திருக்கு. அதாவது கரகம் சொம்பிற்கு கீழே 3 இரும்பு தகடுகளை வைத்து பொருத்தி இருக்காங்க. அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நடிகர் நடிகைகள் தலையில இருந்து கரகம் நழுவி விடாம இருக்க இந்த ஏற்பாட்டை செய்தோம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க.
ராமராஜன் கனகா இருவருக்கும் இதை செய்திருக்கோம். அதன் மேல கரகம் வைத்தால் நாங்கள் என்ன செய்வோம் என யாராலுமே வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து நாங்கள் செய்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோங்க. சொப்பன சுந்தரி கார் வந்தது எப்படி என்று இயக்குனர் கங்கை அமரனிடம் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் அவங்க சொன்ன பதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து இன்னொரு அதிர்ச்சியை வந்து கொடுக்குது. 1958 மாடல் பழைய கார் ஒன்றை ஈரோ குரூப் வந்து வைத்திருப்பது போன்ற காட்சியை ஏற்கனவே வைத்து தான் பழைய இஎம் பத்திரிகை பேரிச்சம்பழம் என்கிற சீனை வந்து எடுத்திருக்காங்க. அந்த காரை மீண்டும் வந்து திரைப்படத்தில் வந்து பயன்படுத்துவதற்காக அந்த காரை யார் யாரெல்லாம் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பட்டியலை வந்து தயாரிச்சிருக்காங்களாம். ஸோ அந்த பட்டியலில் கிளாமர் கியூன் சொப்பன சுந்தரியுடைய பெயரும் வந்து இருந்திருக்கு. அந்த பெயரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பழம்பெரும் நடிகையாக இருந்திருக்காங்க. அந்த காரை அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களுடைய பெயர் வந்து மீண்டும் நினைவு கூர்ந்து அந்த திரைப்படத்தில் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொப்பன சுந்தர காமெடி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் வந்து கவுண்டமணியிடம் வந்து கேட்பாங்க. கவுண்டமணி செந்திலுடைய கன்னத்தில் ஒரு அறையை அரைஞ்சி அதுக்கப்புறமா இந்த கார் யார் யாரெல்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு அதுவா வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருப்பாங்க அந்த திரைப்படத்து சீனில். அடுத்ததா கரகம் கற்ற கோவை சரளா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. கோவை சரளா அந்த திரைப்படத்தில் உண்மையிலே கரகம் கற்றாங்களா? ஏன்னா அவங்களுடைய காட்சிகள் அனைத்துமே உண்மையான கரகம் வந்து ஆடின மாதிரியே இருந்தது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு இயக்குனர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாங்கோயிலே பூங்கோயிலே பாடலில் கோவை சரளாவின் பகுதியை படமாக்க எங்களுக்கு அரை மணி நேரம் தான் இருந்தது. அவர் மற்றொரு ஷூட்டிங்கில் இருந்தார். அவரை வர சொல்லி அன்றே அதை எடுத்து முடித்த நினைத்தோம். மிக குறுகிய நேரத்திலே அச்சு அசல் கரகாட்ட கலைஞர்களைப் போல் அவர் நடன அசைவுகளை ஆடி காமித்தார். பிறகு அந்த காட்சிகளை படமாக எடுத்தோம். கோவை சரளா உடனடியாக அந்த காட்சிகளை கற்றுக்கொண்டது தான் படக்குழுவினருக்கு இன்னொரு சந்தோஷத்தை வந்து கொடுத்ததுன்றாங்க. அடுத்ததா இளையராஜாவுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னது உண்மையா அப்படின்னு கேட்டபோது, இந்த படத்திற்காக சிரித்ததை போல் இளையராஜா வேற எந்த படத்திற்கும் சிரித்ததே இல்லை. அவர் தீம் மியூசிக்ல இசையமைத்ததுமே இந்த படம் அடுத்த கட்டத்திற்கு சென்றது. அடுத்ததா இந்த திரைப்படம் தமிழகம் முழுவதும் ரிலீஸ் ஆகி மக்களை வந்து சந்தோஷம் வந்து படுத்திருந்தது. மேலும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற நிறைய தியேட்டர்ல இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து வெள்ளி விழா வந்து கொண்டாடி இருந்தாங்களாம். அப்படி ஒரு வெள்ளி விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா வந்து கலந்து கொண்டிருக்காங்க. அவங்க கலந்து கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து நடித்த நடிகைகள் மற்றும் டெக்னீஷியன் எல்லாருமே வந்து கலந்து கொண்ட போது அனைவருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேருந்து வந்து பயணம் செய்யும் போது மீண்டும் இந்த கவுண்டமணியோடைய கலாட்டாக்களை வந்து இந்த குழுவால் வந்து தாங்கிக்கவும் முடியலாம். படத்தில் வந்து எந்த அளவுக்கு காமெடி பண்ணியிருந்தாரோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி விழாவுக்கு அப்புறமா இந்த ஒரு காமெடி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காமெடி தான் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து இந்த குழுவினரை வந்து சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் போனதுக்கு வந்து கவுண்டமணி செந்திலும் காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இயக்குனர் கங்கை அமரன் இந்த விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்காங்க. இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நடிகர் ராமராஜன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி திரைப்படங்களாக தொடர்ச்சியாக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. மனைவியோட விவாகரத்துக்கு அப்புறமா வந்து ஒரு சில திரைப்படங்களை நடிச்சிருந்தாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு அந்த திரைப்படங்கள் வந்து வசூல் ரீதியாக வந்து தோல்வி அடைஞ்சதுனால மீண்டும் திரைப்பட வாய்ப்புகள் வந்து அவருக்கு வரலை. அவருக்கு குணச்சித்திர கதாபாத்திரங்கள் இப்போ கூட வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் நடித்த ஹீரோவாக மட்டுமே நடிப்பேன் அப்படின்ட்டு ராமராஜன் அவர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதற்கு ஒரு காரணமும் இருக்காங்க. அதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகை கனகா, கனகா வந்து பார்த்தீங்கன்னா கணவரோட வந்து விவாகரத்தை செய்ததுக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் அவங்க தலை காட்டலை. பல ஆண்டுகளாக தனிமையில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீண்டும் தமிழ் சினிமாவில் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஆசையாக இருக்குது. நிறைய வந்து நான் என்ன அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கனகா மீண்டும் வந்து தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அடுத்ததா நடிகர் கவுண்டமணி. கவுண்டமணி வந்து சமீபத்தில் ஒரு சில திரைப்படங்களை நடிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த திரைப்படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ரீச் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து குரல் வளம் வந்து சரியில்லை அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படங்களை சரியாக நடிக்க முடியல அப்படின்ட்டு சமீபத்தை பேட்டியில் நடிகரும் பத்திரிகையாளருமான பைல்வன் ரங்கநாதன் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இந்த திரைப்படத்தில் நடித்த செந்தில். செந்தில் வந்து கவுண்டமணியோட வந்து சேர்ந்து நடித்தா மட்டுமே அவருக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய வந்து ஹிட் கொடுக்கும். செந்தில் வந்து கவுண்டமணி இல்லாமல் எந்த திரைப்படங்களும் நடித்தாலும் அது பெரிய அளவில் வந்து ரசிகர்களிடம் வந்து ரீச் ஆகுது. அதனால வந்து சமீபத்தில் அவர் நடிக்கல. இப்போ ஒரு சில திரைப்படங்களை வந்து கம்மிட்டாக இருக்காங்க. ஆனால் பெரிய அளவில் வந்து கவுண்டமணியோட இருந்த லெவலுக்கு வந்து இதை வந்து கம்பேர் பண்ணும்போது பெரிய லெவலில் அது வரல. அடுத்ததா கோவை சரளா. டிவி ஷோக்கள்லையும் திரைப்படங்கள்லையும் தொடர்ச்சியாக நடிகை கோவை சரளா மட்டும் நடிச்சிட்டு வராங்க. கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே வந்து வாய்ப்புகள் இல்லாமல் சினிமா விட்டு ஒதுங்கியிருக்காங்க. ஆனால் நடிகை கோவை சரளா மட்டும்
தமிழ் சினிமாவில் இன்னமும் நடிச்சிட்டு தான் இருக்காங்க. திருமணம் செய்து கொள்ளலை. அவங்களுடைய சகோதரர்களுடைய குழந்தைகளை தன்னுடைய குழந்தைகளை வந்து வளர்த்துட்டு வரதுனால அவங்களுக்கு திருமணம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே வரலை அப்படின்ட்டு அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நடிகை காந்திமதி. நடிகை காந்திமதி 2013 இறந்துட்டாங்க. அடுத்ததாக வாகை சந்திரசேகர். அவர் வந்து தமிழக சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. ஸோ அவரும் வந்து பெரிய அளவில் திரைப்படங்கள்லாம் வந்து நடிப்பதில்லை, டிவி ஷோக்கள்லையும் வந்து தலை காட்டுறதில்லை. கரகாட்டக்காரன் திரைப்படம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவு மூலயமா உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குறிப்பாக லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த விஷயம் தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இது போன்ற சினிமா அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ் வைரல் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.